ஹை கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் சீரீஸ் 11. நான் உங்கள் சந்தோஷினி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரிங்கிட்டான்கோஸ்டோட 11th எபிசோட். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை டேப் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோட்ல யான்ச்சி வந்து ஹீரோட அங்கிள் சொன்னதுனால ஹீரோவை விட்டு பிரிஞ்சு போயிடுவான். ஹீரோ அவளை எல்லா இடத்துலையுமே தேடிட்டு இருப்பான், எங்கேயுமே இருக்க மாட்டான். வீட்டுக்கு போய் பார்த்தா யான்ச்சிக்காக வாங்கி கொடுத்த ட்ரெஸ் மட்டும் இருக்கும், அவள் இருக்க மாட்டான். அப்பதான் டேபிள்ல ஹீரோட அங்கிள் வாங்கி கொடுத்த கேக்கை நோட் பண்றான். யான்ச்சி நம்ம கிட்ட போய் சொல்லியிருந்திருக்கா, கண்டிப்பா அங்கிள் தான் ஏதோ சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு ஃபோன் பண்றான். இங்கே நம்ம ஹீரோட அங்கிள் வந்து ப்ரொஃபசர் ஜியோ பத்தி நெட்ல சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. டாக்டர் தானே அவன், அதனால அவனை பத்தின டீடைல்ஸ் வந்து நெட்ல இருக்குது. எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்ட்டு போட்டோவை எடுத்து வச்சுட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோ கால் பண்றான். இப்ப இவங்க ரெண்டு பேரும் நேர்ல பார்த்து பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த நேரத்துல எனக்கு கால் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டது யான்ச்சி கிட்ட என்ன சொன்னீங்க அப்படின்னு கேக்குறான். நான் விட்டுட்டு போக சொல்லி சொன்னேன், இந்த நேரத்துல நீ வந்து பேசிட்டு இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா உன்னை விட்டுட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டோட ஹீரோ கோவப்பட்டு, எதனால இந்த மாதிரி சொன்னீங்க, நீங்க ஏன் விஷயத்துல தலையிடுறீங்க அப்படின்னு சொன்னதும் அவர் திட்ட ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். எங்க போற அப்படின்னு கேட்டா யான்ச்சியை தேட போறேன் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கான். அப்படியே ஒரு ஹைவே ரோட காட்டுறாங்க. அங்க ஒருத்தன் கார்ல பாட்டு கேட்டுட்டே போயிட்டு இருக்கான். ஆக்சிடென்ட் ஜோன் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அதே மாதிரி ஒரு இடத்த ரீச் ஆகுறான். அங்க போனதுமே அவன் கேட்டுட்டு இருந்த பாட்டெல்லாம் மாதிரி ஒரு பொண்ணு சிரிக்கிற சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. என்னாச்சு அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கும் போதே நேர்ல ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. எங்க இடிச்சிட போறோமோ அப்படின்ட்டு காரை திருப்பினதும் ஆக்சிடென்ட் ஆகுது. முன்னாடி அந்த பொண்ணு நின்றுட்டு சிரிச்சிட்டு இருக்கா, அவளே ஒரு பேய் தான். அப்படியே மார்னிங் ஆகுது. போலீஸ் ஆபிசரே அசிஸ்டன்டே காட்டுறாங்க. இப்ப ஏதோ வேற ஒரு கேஸ் விஷயமா விசாரிச்சிட்டு இருக்காங்க. அப்படி விசாரிச்சிட்டு இருக்கும் போது இந்த போலீஸ் ஆபிசர் என்ன பண்றாருன்னா, அந்த வீட்டையே சுத்தி பாத்துட்டு இருக்காரு. இந்த அம்மாவோட பையன் போட்டோ எல்லா இடத்துலயும் இருக்கிறத பாக்குறாரு. என்ன சார் இதை பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதும், இல்ல நான் ப்ரொஃபசர் ஜோவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல நான் சொல்றது கேளு, அவங்க வீட்டுக்கு போனப்ப எந்த ஒரு போட்டோவுமே இல்ல. எல்லாருமே ஹேண்ட்ஸமா இருக்காங்க, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பாராட்டுறாங்கன்னு சொன்ன, எவ்வளவு பெரிய டாக்டர் அவன், ஆனா ஒரு போட்டோ கூடவா வச்சிருக்க மாட்டாங்க. அதே நேரத்துல அந்த அம்மாவை நம்ம விசாரிச்சுட்டு இருக்கும் போது அவங்க பையனை பார்த்து ரொம்ப பயந்தாங்க, அதை நீ நோட் பண்ணியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோ இன்னமும் தேடிட்டு தான் இருக்கான். அந்த ஸ்டெப்ஸ்ல ஒன்னா விளாண்ட இடம், காலேஜ் கார்டன்ல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தது அப்படின்னு எல்லா இடத்துக்கும் போயிட்டு அவ எங்க இருக்கான்னு பாத்துட்டு இருக்கான். இப்ப அந்த ரெண்டு சீனியர் பசங்களை காட்டுறாங்க. ரேங்க் ஹீரோக்கு மேல லவ் ஃபெயிலியர் சோகத்துல இருக்கான். ஃபுல்லா குடிச்சிட்டு சான்ஸ் அங்க பார்த்து யான்ச்சி யார லவ் பண்றாலோ அவங்கள நான் கொல்ல போறேன், பேயா இருந்தாலும் சரி மனுஷனா இருந்தாலும் சரி அப்படின்ட்டு சபதம் போட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் சான்ஸ் அங்க கேட்டுட்டு அவனை சாகடிக்கிறது ஓகே, முடிஞ்சா நீனும் செத்துரு அப்படின்ட்டு வெளில வந்துட்டு ஹீரோக்கு கால் பண்றான். ஹீரோவும் இவன் போனை அட்டன் பண்ண மாட்டான். யான்ச்சி எங்க போறதுன்னு தெரியாம தனியா சுத்திட்டு இருப்பா. ஹீரோட அங்கிள் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, நம்ம எடுத்த முடிவு கரெக்ட் தான் அப்படின்ட்டு எங்க வந்திருக்கானா, அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு தான் வந்திருக்கா. ஹீரோவும் எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டான், எங்கேயுமே இருக்க மாட்டான். வீட்டுல உட்காந்து அழுதுட்டு கடைசியா ஒரு இடத்துக்கு போலாம் அப்படின்ட்டு அவனும் எங்க வந்திருக்கானா, அந்த பார்க்குக்கு தான் வந்திருக்கான். யதார்த்தமா யான்ச்சியும் பாத்துட்டான். கூப்பிட்ட உடனே அவன் அங்கிருந்து மறைஞ்சிருவா. வெளியில போலான்னு போகும்போது மறுபடியும் அவளுக்கு தலை வலிக்கிற மாதிரி ஒரு மாறி ஆகுறா. அங்க ஹீரோ வந்துருவான். உன்ன நான் எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன், எங்க போன, என் அங்கிள் சொன்னதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்காத, வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுறான். நான் யான்ச்சி இந்த தடவை என்ன சொல்லிடுவான்னா, அவர் சொன்னதுனால மட்டும் நான் உன்னை விட்டுட்டு போல, நான் என்னோட மெமரி எல்லாம் திரும்ப வரணுங்கிறதுக்காக தான் உன் கூட இருந்தேன். ஆனா போக போக அதையே மறந்துட்டு நான் உன் கூடவே வாழ ஆரம்பிச்சிட்டேன். இப்படியே போச்சுன்னா நான் உன் கூட மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும், அது என்ன தனிமைப்படுத்துற மாதிரி இருக்கு, எனக்கு என்னோட பழைய மெமரி எல்லாம் திரும்ப வேணும் அப்படின்றா. இதை கேட்டதும் ஹீரோ என்ன கேக்குறான்னா, அப்ப நீ கூட சந்தோஷமா இல்லையா? இல்ல அப்படின்னு சொல்லிடுறா. என்ன பண்றதுன்னே தெரியல, இதுக்கு மேல உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துருவான். யான்ச்சி அவனை திட்டுறதெல்லாம் திட்டிட்டு அழுதுட்டு இருக்கா. இப்ப ரேங்கும் சான்ஸாங்கும் ஹீரோவை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. போனே அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். சரி அதான் என்ன ஆச்சு அப்படிங்கறதுக்காக நேர்ல போய் பாக்கலான்ட்டு போறானுங்க. அவன் ஏதாவது பிஸியா இருப்பான், நாளைக்கு கால் பண்ண மாட்டான், எதுக்குடா இப்ப நேர்ல கூட்டிட்டு போற அப்படின்ட்டு ரேங் புலம்பிட்டே வந்துட்டு இருக்கான். இப்ப எதுக்கு நீ புலம்பிட்டே இருக்க, நீ தானே சொன்ன யான்ச்சியை ரொம்ப மிஸ் பண்றேன்ட்டு, அவ அங்கதான் இருப்பா வா பாக்க போலாம் அப்படின்னு கூப்பிடுறான். ரேங் உடனே அவனை பார்த்து, நான் எப்படி அவ மூஞ்சில முழிப்பேன், அவ இப்ப என்னோட யான்ச்சி இல்லடா அப்படின்ட்டு இருக்கான். அவன் மண்டையிலே தட்டிட்டு, இதுக்கு முன்னாடி மட்டும் யான்ச்சியா இருந்தாளா, வாடா ஏதாவது உளராமா அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். இங்க நல்லா குடிச்சிட்டு இருப்பான் அவ போன சோகத்துல. இங்க போய் அவங்க கிட்ட பேசும்போதுதான் நடந்தது சொல்றான், இந்த மாதிரி யான்ச்சி கிளம்பிட்டா இனிமே இங்க வரமாட்டா அப்படின்ட்டு. ரேங்குக்கு அப்படியே மனசே உடஞ்சிருது. அவனும் சேர்ந்து இவனோட குடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஹீரோ தூக்க முடியாம தூக்கிட்டு போய் வீட்டுல படுக்க வச்சுட்டு வெளியில வந்தா ரேங் இங்க ஃபுல்லா குடிச்சிட்டு படுத்து கிடக்கான். இப்ப இவனை வீட்டுக்கு தூக்கிட்டு போகணும், இன்னைக்கு என்ன எனக்கு பனிஷ்மெண்டா, ஏன்டா ரெண்டு பேரும் குடிச்சு என் உயிரை வாங்குறீங்க அப்படின்னு புலம்பிட்டே வந்துட்டு இருக்கான். இப்ப ப்ரொஃபசர் ஜோ என்ன பண்றானா, ஹீரோட அப்பாவை கொண்டுட்டு அவரோட போன் எடுத்துட்டு வந்திருப்பான் இல்லையா, அதுல உள்ள கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கான். அதுல ஒரு ஹாஸ்பிட்டலோட நம்பர் சேவ் ஆயிருக்கு. இவன் ஆல்ரெடி அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். சோ அதனால தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்கிறதுனால நீங்க இன்னும் அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்றீங்களா, நாளைக்கு உங்களை நான் பாக்கலாமா அப்படின்னு கேக்குறான். அடுத்த நாள் காலையில ஹீரோ எந்திரிக்கும் போது இவனுக்காக அவங்க அங்கிள் சாப்பாடு எல்லாம் வாங்கி வச்சிருந்திருக்காரு. ஒரு வீட்டுக்கு வந்து பார்க்கும் போது இவன் நல்லா குடிச்சிட்டு படுத்து கிடப்பான். அமைக்கிறதுக்கும் வீட்டுல எந்த ஒரு திங்ஸுமே இருக்காது, அதனாலதான் வாங்கி வச்சிருந்திருப்பாரு. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு காலேஜ் கிளம்புறான். யான்ச்சியை ஞாபகப்படுத்துற மாதிரி நிறைய திங்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து குப்பை தொட்டியில போட்டுட்டு காலேஜுக்கு கிளம்பி போறான். இப்ப ஹீரோட அங்கிள் வந்து ஒருத்தவங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோட அப்பா காண போயிட்டாருன்னு இவர் எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருப்பாரு, அது இவங்களுக்கும் தெரியும். நேற்று இவர் ஒரு பையனை பார்த்துருப்பாரு, அது வேற யாரும் இல்ல ப்ரொஃபசர் ஜூ தான். ஹீரோட அம்மா போட்டோ முன்னாடி வந்து நின்றுட்டு, உன்னாலதான் எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிச்சது, பையனையும் ஹஸ்பண்டையும்
காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அவங்கள நான் கொலை பண்றதுக்கு நீனே காரணமாயிட்ட அப்படின்னு பேசிட்டு இருக்கான். இவன் பேசிட்டு இருக்கும் போதுதான் இவரும் இவனை நோட் பண்ணிட்டு இருப்பாரு. எனக்கு என்னமோ அந்த பையனுக்கும் ஹீரோட அப்பா காணா போனதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோட அங்கிள் ப்ரொஃபசர் ஜோவோட போட்டோ காட்டி இந்த பையனா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா இந்த பையன் தான், ப்ரொஃபசர் நேத்தி மட்டும் இங்க வரல, கிட்டத்தட்ட 5 வருஷமாவே இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோட அப்பா இந்த இடத்துக்கு வந்துட்டு வெளியில வரும்போது கரெக்டா அங்க ப்ரொஃபசர் ஜூ வரதை பாத்துருவாரு. அவனை பார்த்ததுமே இவர் பயந்து ஓடுறத இவரும் நோட் பண்ணிடுவாரு. அந்த அப்பவே நோட் பண்ண நேத்தி அவனை திரும்ப பார்த்ததும் தான் எனக்கு ஞாபகம் வந்தது, கண்டிப்பா இவனுக்கும் ஹீரோட அப்பா காணாம போனதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதான ப்ரொஃபசர் அவன் எதுக்கு இவ்வளவு வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுறாரு. சாம்சங் ஹீரோவே ரேங்கை பிடிச்சு வச்சுட்டு நீங்க ரெண்டு பேருமே லவ் ஃபெயிலிய சோகத்துல இருக்கீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். ரெண்டு பேருமே எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறானுங்க, விட மாட்டேங்கிறான். அப்போ அவங்களுக்கு ஒரு போன் கால் வருது, யாரோ வேலைக்காக தான் கூப்பிட்டு இருந்திருக்காங்க. சாம்சங் எங்களால இப்ப வர முடியாது அப்படின்னு சொல்லிடுவான். ஹீரோ இதை கேட்டுட்டு ஏன் வேணாம்னு சொல்றீங்க, நான் நல்லா தான் இருக்கேன் வாங்க போலாம் அப்படின்ட்டு எல்லாருமே வேலைக்கு போறதுக்கு ரெடி ஆகுறானுங்க. ப்ரொஃபசர் ஜூ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டான். அவங்க ஃப்ரெண்ட பத்தி என்ன கேக்குறானா, ஹீரோட அப்பா பேர்ல எதுவும் லிஸ்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஏன்னா நம்ம யோன்சிக்கு வந்து அவளோட பழைய ஞாபகம் எல்லாம் சில இது திரும்ப வந்திருக்கும், இல்ல ஒரு பில்டிங்க நோட் பண்ணிருப்பா, அந்த இடத்துக்கு போனா ஏதாவது தெரியும் அப்படிங்கறதுனால அங்க வந்து பாத்துட்டு இருக்கான். ப்ரொஃபசர் ஜூ தேடி போன மாதிரி ஹீரோட அப்பா பேர்ல எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்ல. இவன் அதை யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கும் போது ஹீரோயினும் அங்க இருக்கிறத நோட் பண்ணிடுறான். அந்த பில்டிங்கையும் பாத்துட்டா கிட்ட அந்த நேரத்துல ஒரு கார் வந்து ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் பண்ற மாதிரியே நிறுத்தும். அப்பதான் யோன்சிக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆனிச்சு அப்படிங்கறதே ஞாபகம் வருது. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இவ ஒரு ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணு, இவ எதையோ பேக்ல தேடிட்டே வந்துட்டு இருக்கா. இப்ப அவங்க அம்மா கால் பண்றாங்க, எங்க இருக்க, லேட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இவ அவங்களுக்கு பதில் சொல்லிட்டே வரும்போது ஒரு கார் வேகமா வந்து இவளை இடிச்சு தள்ளும். இப்படிதான் யோசிச்சுக்கு ஆக்சிடென்ட்டும் ஆகுது. அப்பதான் இந்த பில்டிங்கையும் நோட் பண்ணியிருந்திருப்பா. அப்ப இதுதான் நான் இறந்து போன இடமா அப்படின்னு இவ பாத்துட்டு இருக்கும் போதே இது எல்லாத்தையுமே ப்ரொஃபசர் ஜூ நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். இப்ப அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி என்ன கேக்குறானா, அந்த ஹாஸ்பிட்டல்ல கிம் யோன்சின் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேக்குறான். இப்ப ஹீரோயின் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்ன நடந்தது அப்படிங்கறத நமக்கு காட்டிட்டாங்க. இப்ப இவன் ஒரு பிளாஷ்பேக்கை பத்தி யோசிக்கிறான். அது என்னன்னா, இவன் தான் ஹீரோயினை 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பான். யோன்சி ஆக்சிடென்ட் பண்ணதும் இவன் தான். எனக்கு ஏதோ ஒன்னு தேவைப்படுது, அது அவகிட்ட இருக்கு அப்படிங்கறதுக்காக தான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணியிருந்திருக்கான். பேக்ல எல்லாம் செக் பண்ணி பார்ப்பான், எதுவுமே இருக்காது. கொஞ்ச நேரத்துல போலீஸ் அங்க வர சவுண்ட் கேட்டோன்னு கிளம்பிடுவான். இப்ப புரியும் நினைக்கிறேன் எதுக்காக யோன்சியை பார்த்து அப்பப்போ முறைச்சிட்டு இருக்கான் அப்படிங்கறது. யோன்சிக்கு இப்ப கம்ப்ளீட்டா என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. மறுபடியும் யோன்சிக்கு தலை வலிக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆகுறா. அப்பதான் அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் எந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க அதெல்லாம் ஞாபகம் வரும். அந்த ஹாஸ்பிட்டல் போனா ஏதாவது தெரியும் அப்படிங்கறதுக்காக அங்க போய் பாக்குறா. அவங்க அம்மாவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்பதான் வெளில வராங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்ட்டு அவங்களே ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடி போயிட்டு இருக்கா. அவங்க வீட்டுக்கு போயிட்டா, அங்க இவளோட போட்டோஸ் திங்ஸ் எல்லாமே இருக்கிறத பார்த்து அழுதுட்டு இருக்கா. ஹால்ல அவங்க அம்மா இவ போட்டோ வச்சு அழுதுட்டு இருப்பாங்க. அவங்க மேலே படுத்துட்டு சாரிமா நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் அப்படின்ட்டு இவளை அழுதுட்டு இருக்கா. இப்ப ஹீரோவும் சீனியர் பசங்களும் பேய் விடுறதுக்காக அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கானுங்க. இப்ப இவனுங்க எங்க வந்துட்டு இருக்கானுங்கன்னா, அந்த ஹைவே ரோடுக்கு தான் வந்துட்டு இருக்கானுங்க. அங்க யாரோ ஒரு 30 வயசு லேடி இறந்து போயிருந்திருப்பாங்க. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆக்சிடென்ட் அங்க நடந்திருக்கு, கண்டிப்பா அங்க பேய் இருக்கு அப்படின்னு நம்புறாங்க அப்படின்னு ரேங்க் சொல்லிட்டே வந்துட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு ரீச் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்கா பாட்டெல்லாம் ஓட ஆரம்பிக்குது. இந்த நேரத்துல உனக்கு பாட்டு தேவையடா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். நான் ஒண்ணும் போடல அப்படின்ட்டு ரெண்டு பேருமே அதை ஆஃப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. கரெக்டா அந்த பேய் முன்னாடி வந்து நின்னுடும். எங்க இடிச்சிட போறோமோ அப்படின்ட்டு டக்குன்னு பிரேக் போடுவானுங்க. யாரையோ ஏத்தி கொலை பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சான்சங் குழம்பிட்டே இருப்பான். ஹீரோ வெளியில வந்து பார்த்தா ஒண்ணுமே ஆயிருக்காது. நீ யாரையோ ஆக்சிடென்ட் பண்ணல, அது அந்த பேய் தான் நினைக்கிறேன், நான் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்ட்டு போறான். இவனுங்க ரெண்டு பேரும் உஷாரா அவன் போய் பாத்துட்டு வரட்டும், நம்ம சேஃபா கார்ல போய் உட்காரலாம் அப்படின்ட்டு காருக்கு போறானுங்க. இப்ப கீழ இருந்து சான்சங் கால அந்த பேய் வந்து பிடிக்கும். அவ்வளவுதான் ரெண்டு பேரும் அலறிட்டு இருப்பானுங்க. ஆனா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த பேய அடிச்சு கொஞ்ச நேரத்திலே காத்தோட காத்தா மறைய வச்சிருவான். இவன் இருக்கிறது ஹைவேங்கிறதுனால அங்க வண்டி எல்லாம் வந்துட்டு இருக்கும், இதை அவன் நோட் பண்ணி இருந்திருக்க மாட்டான். கொஞ்ச நேரத்துல ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. இங்க ஹீரோயினோட அம்மாக்கு ஒரு கால் வருது. அதை கேட்டதுமே ரொம்ப பதட்டமா வந்து எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்காங்க. யோன்சியா அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்கா. இவன் வேற விடவே மாட்டான் போல இருக்கு, இவ பின்னாடியே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினோட அம்மா எங்க வந்திருக்காங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இல்லையா, அதனால அவனுங்களும் எங்க வரானுங்கன்னா அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரானுங்க. இவங்க இங்க டாக்டர்கிட்ட வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, இல்ல மறுபடியும் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ஐசியூக்கு கொண்டுட்டு போறோம், கொஞ்சம் நிலைமை மோசமா தான் இருக்கு அப்படின்னு யாரையோ பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பேஷண்ட் அப்படியே கூட்டிட்டு வராங்க. அது யாருன்னா யான்சி தான். இவ்வளவு நாள் இறந்து போயிட்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, ஆனா அவ கோமாலதான் இருப்பா. இந்த ட்விஸ்ட நான் ஆக்சுவலா எதிர்பார்க்கவே இல்ல. இந்த ட்விஸ்ட நம்ம நிறைய இடத்துல பாத்துருப்போம், நிறைய மூவிஸ்ல பாத்துருப்போம். இருந்தாலும் இந்த சீரீஸோட ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொல்வேன்னா, ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து 8th எபிசோட் வரையுமே இந்த ஆங்கிள் நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். கண்டிப்பா இவ இறந்துட்டா அப்படிங்கறத நம்மள நம்ப வச்சுட்டு கரெக்டா இந்த ட்விஸ்ட ரிவீல் பண்ணுவானுங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், கதைக்கு வருவோம். அவளை அந்த பெட்ல பார்த்ததுமே யோன்சிக்கு ஒரு மாதிரி ஆகுது, மறுபடியும் தலைவலிக்கிற மாதிரி ஆகுது. இங்க நம்ம ஹீரோ கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. அது எதுவும் சாதாரண அடிதான் பட்டிருந்திருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, நீ எங்க கிளப்போட சொத்து,
உனக்கு எல்லா ஸ்கேனும் எடுப்போம் அப்படின்ட்டு இவனுங்களும் ஸ்கேன் எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கானுங்க. நீங்க ஏதாவது சொல்வானுங்க அப்படின்ட்டு ஹீரோ கிளம்பி வந்துருவான். யான்ச்சி இப்ப அவ பெட்ல படுத்துட்டு இருக்கிறத பாக்குறா. கிட்டத்தட்ட 5 வருஷமா அவ கோமால தான் இருந்துட்டு இருக்கா. ஆனா இப்ப நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, அதனாலதான் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறோம் அப்படின்ட்டு டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு வெளியில. ஆனா யான்ச்சிக்கு இப்ப இவ உயிரோட இருக்கிறத கேட்டதுமே சந்தோஷம் தான். இவ்வளவு நாளா அவ ஆசைப்பட்டு இருந்த ஒரு லைஃப வாழ போறோம் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா. இந்த ஹீரோ கிட்ட இன்னமும் சந்தோஷப்படுவான் அப்படின்ட்டு அவனை பாக்குறதுக்காக போறா. இவ்வளவு நல்லா போகும்போது இவன் சும்மா இருப்பானா? யான்ச்சி இவ்வளவு நாள் கோமால தான் இருந்தா அப்படிங்கறத இவனும் கண்டுபிடிச்சிடறான். இப்ப அவங்க ஃப்ரெண்டும் கால் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொன்ன பேர்ல ஒரு பொண்ணு அட்மிட் ஆயிருக்கா, கிட்டத்தட்ட 5 வருஷமா கோமால தான் இருக்கா, அவ கண்ணு முழிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேக்குறான். கண்டிப்பா இருக்கும், ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் கோமால இருந்தவங்க கூட எழுந்திரிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. அது அவங்க சொல்லாம இருந்ததுனாலும் பரவாயில்ல, அப்ப எழுந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு வில்லத்தனமா பாத்துட்டு இருக்கான். யான்ச்சி ஹீரோ கிட்ட உண்மையெல்லாம் சொல்லலாம் அப்படின்ட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். அவனும் அதே ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கான், அவனை பாத்துடுறான். இப்ப ஹீரோ கிட்ட ஓடி வந்துட்டு, என்ன மன்னிச்சிட்டு, நான் உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது, ஆனா நான் இனிமே எப்பொழுதும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், ஏன்னா நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள இங்க மறுபடியும் தலைவலிக்கிற மாதிரி மூச்சு விட முடியாத மாதிரி கஷ்டப்படுறா. என்ன நடந்திருக்குன்னா, இந்த ப்ரொஃபசர் ஜூ இவன் கண்ணு முழிச்சானா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்ட்டு கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவளும் இங்க உண்மையை சொல்ல முடியாம கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருந்து மறைஞ்சு போயிட்டே இருக்கா. ஏதோ நடக்க போகுதே அப்படின்னு பாத்துட்டே இருக்கும்போது யான்ச்சியோட பல்ஸ் எல்லாம் குறைஞ்சு அந்த மெஷின்ல இருந்தும் சத்தம் வர ஆரம்பிக்குது. இவ்வளவு நாள் செத்து போயிட்டா அப்படின்ட்டு கோமால சுத்திட்டு இருந்தவள உண்மையாவே சாகடிச்சிட்டானுங்க போல இருக்கு. இப்ப டாக்டர் எல்லாம் வந்து பாக்குறாங்க, மறுபடியும் அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்து பாக்குறாங்க. ஹீரோ கிட்டயும் எதுவும் சொல்ல முடியாம அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டே இருக்கா. அவனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டே இருப்பான். என்னென்னமோ ட்ரை பண்றாங்க, ஆனா யான்ச்சிக்கு திரும்ப உயிர் வர மாதிரியே தெரியல. ஹீரோ கிட்ட இருந்தும் யான்ச்சி கம்ப்ளீட்டா மறைஞ்சிருவா. அப்படியே பிஜிஎம் எல்லாம் ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். இவ செத்துட்டா அப்படின்ட்டு ப்ரொஃபசர் ஜூலா நக்கலா சிரிச்சிட்டு இருப்பான். அப்ப அப்படியே யான்ச்சியை காட்டுவாங்க, அவ மெல்லமா கண்ணு முழிப்பா, அப்படியே இந்த எபிசோடையும் முடிச்சிருவாங்க. யான்ச்சிக்கு என்ன நடந்தது அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஆனா ஏன் இவன் யான்ச்சியை கொல்ல ட்ரை பண்ணான், அப்படி என்னதான் இவனுக்கு வேணும், ஹீரோக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. சரி, நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். டாடா.